உலகெங்கும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவில் படிக்கவும் வைரல் வீடியோக்களை காணவும் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். தமிழகத்தைச் சேர்ந்த இந்திய ராணுவ வீரர் பழனி தன்னுடைய உயிரை எல்லையில் விட்டார். பழனியுடைய குடும்பத்தை தமிழக அரசு கண்டுகொள்ளவே இல்லையா? பழனி குடும்பத்தை தமிழக அரசு கண்டு கொள்ளவில்லையா? ஒரு மிகவும் அருமையான நேர்த்தியான ஒரு கேள்வி வச்சுருக்கீங்க. இது வந்து பழனி குடும்பத்தை மட்டுமல்ல, இந்திய இராணுவத்தில் பணிபுரிகின்ற ஓய்வு பெற்ற இந்திய இராணுவத்தில் தன்னுடைய இன்னுயிரை நாட்டிற்காக தியாகம் செய்த இராணுவ வீரர்களினுடைய குடும்பத்தை தமிழக அரசு பாதுகாக்க அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்வதற்கு அவர்கள் முன்வரவில்லை, அதிலிருந்து அவர்கள் தவறிவிட்டார்கள் அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வையாகவும் பொதுமக்கள் என்னுடைய பார்வையாகவும் இருக்கின்றதுன்னு வந்து சொல்லலாம். மிகவும் வருத்தத்திற்குரிய விஷயம் என்ன அப்படின்னா, கொடிநாளன்று நான் அந்த திரு பழனி அவர்களுடைய மனைவி அவங்களோட வந்து பேசினேன். அந்த வீரமங்கையோடு பேசுகிறப்ப அவங்களுக்கு எல்லா விதமான உதவிகளும் வந்து அடைந்து விட்டதா அரசாங்கத்திடமிருந்து அப்படின்னு நான் வந்து கேட்டிருப்ப அவங்க சொன்னாங்க, 20 லட்சம் தமிழக அரசிடமிருந்து கிடைக்க பெற்றேன் அப்படின்னு அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அதுபோன்று அவங்களுக்கு வந்து கிளாஸ் 4 வேலைவாய்ப்பு வந்து தமிழக அரசு வழங்கியிருக்கின்றது என்று சொல்லியிருக்கின்றார்கள். இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், 20 லட்சம் உதவித்தொகை எக்ஸ்கிரேஷியா தமிழக அரசு வழங்கியிருக்கின்றது. அதே அந்த கால்வான் வேலியில் உயிரிழந்த மற்ற இராணுவ வீரர்கள், மற்ற மாநிலத்தைச் சேர்ந்த இராணுவ வீரர்களுக்கு குறைந்தபட்சமாக 1 கோடி ரூபாய் மற்ற மாநில அரசுகள் வழங்கியிருக்கின்றது. அதிகபட்சமாக தெலுங்கானா 5 கோடி ரூபாயை உதவித்தொகையாக வழங்கியிருக்கின்றது. அதுபோன்று அவர்களுடைய குடும்பத்தாருக்கு கல்வி தகுதியின் அடிப்படையில் அவர்களுக்கு ஒரு வேலைவாய்ப்பு தரப்பட்டிருக்கின்றது. இந்த 2 விஷயத்தையும் நம்ம வந்து நம்மளுடைய வீர மரணம் அடைந்த திரு பழனி அவர்களுடைய குடும்பத்தை பார்க்கும் பொழுது, வெறும் 20 லட்சம் ரூபாய் தான் தமிழக அரசு வழங்கியிருக்கின்றது. பல முறை கோரிக்கை வைத்தும் பல முறை பல பிரபலங்கள் இதை பற்றி தன்னுடைய ஒரு அறிக்கையாக ஒரு வேண்டுகோளாக தமிழக அரசுக்கு வைத்தும் அவர்கள் இதை பற்றி கேட்கவில்லை, இதை பற்றி எந்த விதமான ஆக்ஷனும் செய்யலை அப்படின் தான் நம்ம வந்து பார்க்க முடியும். அதுபோன்று தகுதியின் அடிப்படையில் வேலைவாய்ப்பு என்பது கூறிவிட்டு, அந்த பெண்மணி வீரமங்கையினுடைய குவாலிஃபிகேஷன் வந்து எம்காம் ப்ளஸ் டீச்சர் ட்ரைனிங்கும் முடிச்சிருக்காங்க. அந்த பெண்மணிக்கு வந்து கிளாஸ் 3 கிளாஸ் 4 உடைய வேலை வந்து அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. 10ஆம் வகுப்பு தேவையான ஒரு வேலையை வந்து அவங்களுக்கு வந்து 10ஆம் வகுப்பு படித்தவர் என்று எழுதி அந்த வேலையை வந்து அவங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இது மிகவும் வருத்தத்திற்குரிய ஒரு விஷயமாக நான் வந்து பார்க்கின்றேன். இது போன்று ஒரு வீர மரணமடைந்த நாட்டிற்காக தன்னுடைய உயிரை தியாகம் செய்த வீரருடைய குடும்பத்தை நாம் உதாசீனப்படுத்துவது மிகவும் தவறான செயல் என்பதை தமிழக அரசு புரிந்து கொள்ள வேண்டும். பழனி அவர்களுடைய குடும்பத்தினுடைய தற்போதைய நிலைதான் என்ன சார்? பழனியின் குடும்பத்தாருடைய நிலை வந்து மிகவும் அவலநிலை அப்படின்னு வந்து சொல்லணும். வயது முதிர்ந்த தாய் தந்தை தன்னுடைய மகனை இழந்திருக்கின்றார். ஒரு பெண் தன்னுடைய கணவனை இழந்திருக்கின்றார். சிறு குழந்தைகள் தன்னுடைய தந்தையை இழந்திருக்கின்றார்கள். எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லாமல் ஒரு தெருவில் நிற்கின்ற நிலை தான் வந்து சொல்லணும்னு நான் வந்து விருப்பப்படுறேன். தமிழக அரசாங்கம் 20 லட்சம் ரூபாய் உதவித்தொகை எஸ்கிரேஷியா கொடுத்துட்டு ஒரு கிளாஸ் 4 வேலையை கொடுத்துட்டு அவங்க வந்து விலகிட்டாங்க. பொதுமக்கள் சில நாட்கள் சில மாதங்கள் அவரை பற்றி பேசிட்டு அவங்களுக்கும் தன்னுடைய வாழ்க்கை நிலையை மாற்றிட்டு அவங்களும் போயிட்டாங்க. அவங்களுடைய குடும்பத்தை கவனிப்பதற்கு எந்த ஒரு அமைப்போ அல்லது அரசாங்கமோ இல்லை என்பது தான் உண்மையான நிலை. இது ஒரு எடுத்துக்காட்டு தான். இது போன்ற 1000கணக்கான இராணுவ வீரர்களுடைய குடும்பம் தத்தளித்து கொண்டு இருக்கின்றது என்பது தான் உண்மையான நிலை. பழனியின் குடும்பத்துக்கு 1 கோடி நிதி மற்றும் அரசு வேலை வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையை அரசுக்கிட்ட வச்சிங்களா? அரசுக்கிட்ட இருந்து என்ன மாதிரியான பதில் கிடைச்சது? தமிழக அரசிடம் வந்து ஓய்வு பெற்ற இராணுவ வீரர்களுடைய எங்களுடைய அமைப்பின் மூலமாக எங்களுடைய கோரிக்கையை அவர்களிடம் வைத்தோம். ஆனால் அவர்களிடமிருந்து எந்த விதமான பதிலோ அல்லது எந்த விதமான
செய்கையோ அவர்களிடமிருந்து தெரியவில்லை, கிடைக்கவில்லை என்பதுதான் வருத்தத்திற்குரிய விஷயம். அடுத்த கட்டமாக நீங்கள் என்ன செய்யலான்னு இருக்கீங்க? நிச்சயமாக அரசியலமைப்பிற்கு புரிகின்ற அந்த மொழியில் நாங்கள் வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் வந்து நிச்சயமாக பெரிய போராட்டத்தில் இறங்கக்கூடிய ஒரு நிலையில் தள்ளப்பட்டிருக்கின்றோம். அதை தவிர அரசியலமைப்பு தலைவர்களை சந்தித்து எங்களுடைய கோரிக்கையை மறுபடியும் அவர்களிடம் வைக்க நாங்கள் தயாராக இருக்கின்றோம். எங்களை பொறுத்தவரை அதாவது நாங்கள் சொல்வோம், டிசிப்ளின், டெடிக்கேஷன், டிவோஷன் அப்படின்னு அந்த மூணு டியூட்டி, அதை வந்து நாங்கள் எப்போதும் எப்போதும் லைஃப்பில் இருக்கோம். எங்களுக்கு எங்களுடைய கடமையிலிருந்தும் எங்களுடைய கட்டுப்பாட்டிலிருந்தும் நாங்கள் எப்பொழுதும் வழுவி மற்ற நிலைக்கு செல்ல மாட்டோம். எந்த ஒரு நிலை எடுத்தாலும் அது வந்து அரசாங்கத்தை உணர்த்தக்கூடிய ஒரு நிலையாக தான் இருக்கும் என்பதை பதிவிடுகின்றேன். மாநில அரசு என்ன மரியாதையை செய்ய வேண்டும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதாவது இராணுவ வீரர்களுக்கு மரியாதை அல்ல, அவங்களுடைய குடும்பத்தை நல்நிலைக்கு கொண்டு வர வேண்டும், ஒரு சீரமைப்புக்கு வந்து நம்ம உதவி செய்ய வேண்டும். அதுதான் வந்து ஒவ்வொரு மாநில அரசினுடைய தலையாய கடமை அப்படின்னு நான் வந்து கூற முடியும். இது வந்து ஒரு கான்ஸ்டியூஷனல் டியூட்டிஸில் வந்து அவங்களுக்கு இருக்க, அவங்க செய்யக்கூடிய தலையாய கடமை அது. ஆகையால் அவர்களுடைய வீரர்களுடைய அந்த குடும்பத்திற்கு முழுமையான மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு உதவித்தொகையாக இருக்க வேண்டும். ஒரு கொச்சைப்படுத்தக்கூடிய உதவித்தொகையாக இருக்கக்கூடாது. ஆகையால் மினிமம், அதாவது வந்து குறைந்தபட்சமாக மற்ற மாநிலங்கள் போன்று 1 கோடி ரூபாயாவது தமிழக அரசு வீரம் மரணம் அடைகின்ற அந்த இராணுவ வீரர்களுடைய குடும்பத்திற்கு உதவித்தொகை வழங்க வேண்டும். இது முதலாவதாக. இரண்டாவதாக, அவர்களுடைய குடும்பத்தார் ஒருவருக்கு அரசு வேலை என்பது அவர்களுடைய கல்வி தகுதியின் அடிப்படையில் கொடுக்க வேண்டும். அவர்களுடைய கல்வி தகுதி என்னவோ அதற்கு ஏற்றாற்போல் ஒரு அரசு வேலை வழங்க வேண்டும். எந்த கல்வி தகுதி இருந்தாலும் கிளாஸ் 4 வழங்கக்கூடிய நிலை இன்று நீடித்து வருகின்றது. இதை மாற்றியமைக்க வேண்டும் இரண்டாவதாக. மூன்றாவதாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுடைய ஓய்வு பெற்று வந்திருக்கிற இராணுவ வீரர்களுடைய வயது நம்ம பார்த்தோன்னா 35-40 வயது இருக்கும். அவங்க ஒரு 60 வயது வந்து ஒரு ஓய்வு காலம் அப்படின்னு நம்ம வந்து கால்குலேட் பண்ணோன்னா, ஒரு 20-25 வருடங்கள் வந்து அவங்களுக்கு வந்து இன்னும் வேலை செய்யக்கூடிய அந்த நாட்களில் வந்து அவங்க வந்து தள்ளப்படுறாங்க. ஆனால் ஒரு அவலமான நிலை தமிழ்நாட்டில் என்ன அப்படின்னு கேட்டால், ஒரு 5-10% வரைக்கும் தான் அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல வேலை வாய்ப்பு அரசாங்கத்தினிடமிருந்து கிடைக்கின்றது அப்படின்னு சொல்ல முடியும். 5% கிடைக்குது, ஒரு பாக்கி 5% பேங்கிங் செக்டர் அது மாதிரி இடத்துக்கு வந்து அவங்க வந்து போய் செட்டில் ஆகிடுறாங்க. அது தவிர இருக்க 90% ஓய்வு பெற்ற இராணுவ வீரர்கள் ஒரு செக்யூரிட்டி கார்டாக தான் எல்லா இடத்துலையும் வந்து வேலை பார்த்துட்ருக்காங்க. ரொம்ப மனம் வேதனைப்படக்கூடிய ஒரு அவல நிலையில் வந்து தமிழகம் இருக்கின்றது அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து பார்க்கலாம். நாட்டிற்காக அவங்க மட்டும் வந்து தன்னுடைய தியாகத்தை செய்யவில்லை, குழந்தைகளை விட்டு தன்னுடைய மனைவி, குழந்தை, தாய், தந்தை, சகோதரி, சகோதரர் எல்லோரையும் விட்டு ஒரு 20 வருடம் வந்து பார்டரில் வந்து சர்வீஸ் பண்ணி அதுக்கப்புறம் வந்து தன்னோட குடும்பத்தோடு வந்து சேர்கின்றார்கள். அவர்களுடைய குடும்பமும் மிகப்பெரிய ஒரு தியாகத்தை செய்திருக்கின்றதுன்னு தான் சொல்ல முடியும். ஸோ அப்படி இருக்கிற அந்த குடும்பத்தை வந்து நம்ம பாதுகாக்கிறது, அவங்களுக்கு ஒரு தகுந்த வேலைவாய்ப்பு வந்து கொடுக்கக்கூடியது வந்து மாநில அரசின் தலையாய கடமை என்பதை மாநில அரசு உணர வேண்டும். நாம் ஒவ்வொருவரும் இதை உணர வேண்டும். நமது தமிழக அரசிற்கு இதை உணர்த்த வேண்டும் அப்படின்னு தான் நான் வந்து நினைக்கிறேன். நான்காவதாக, பணியில் இருக்கின்ற இராணுவ வீரர்களுடைய குடும்பத்தில் பல முறை தாக்குதல்கள் ஏற்பட்டிருக்கின்றது. அதாவது பார்த்தோன்னா, அவங்களுடைய குடும்பத்தில் வயதான தாய் தந்தையர் இருப்பாங்க, ஒரு மனைவி, சிறிய குழந்தை இருக்கும், அதாவது அவங்களுடைய குடும்பமாக இருக்கும். கிராமத்தை சேர்ந்தவர்களாக இருப்பார்கள், குக்கிராமத்தை சேர்ந்தவர்களாக இருப்பார்கள். லேண்ட் கிராபிங், நில வந்து அபகரிப்பு, அது மாதிரி வந்து அவங்க வீட்டுக்குள்ளே வந்து பூந்து அடிக்கிறது, அது மாதிரி பல இன்சிடென்ட்ஸ் வந்து சமீப காலமாக நடந்து கொண்டிருக்கின்றது. ஆகையால் தமிழக அரசு தகுந்த ஒரு செக்யூரிட்டி அவங்களுக்கு வந்து கொடுக்கணும். செக்யூரிட்டின்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து தகுந்த ஒரு பாதுகாப்பை வந்து தமிழக அரசு வழங்க வேண்டும். ஏதாவது இது மாதிரி ஒரு இன்சிடென்ட்ஸ் நடந்ததுன்னா மிகவும் கடுமையான நடவடிக்கை வந்து எடுக்கணும், ரொம்ப குயிக்காக ஸ்விஃப்டாக வந்து நடவடிக்கை எடுக்கணும். அந்த நடவடிக்கை ஒரு செய்தியாக மற்றவர்களுக்கு போய் சேரக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்த வேண்டும். அப்படி இருந்தால் தான் தமிழகத்திலிருந்து இளைஞர்கள் இந்திய இராணுவத்தில் வந்து சேர்றதுக்கு வந்து அவங்க வந்து விருப்பப்படுவாங்க.
அவர்களையும் அவர்களுடைய குடும்பத்தையும் நாம் கவனிக்காத இன்றைய நிலை நீடித்தால் தமிழகத்திலிருந்து எந்த ஒரு இளைஞரும் இராணுவத்தில் சேர்வதற்கான முயற்சியில் ஈடுபட மாட்டார்கள். இப்போ பார்த்தோன்னா தமிழகம் வந்து மிகவும் பின்தங்கி இருக்கின்றது இராணுவத்தில் சேர்றதில். அது இன்னும் வந்து பின்தங்கி போகும். ஆகையால் தேசிய உணர்வு வந்து நமக்கு வந்து குறையும் இதனால். ஆகையால் ஒரு நல்ல தேசிய உணர்வு உள்ள தேசப்பற்று உள்ள நமது தமிழகம் அந்த தேசப்பற்றையும் தேசத்தின் மீது இருக்கின்ற அந்த பக்தியையும் குறைக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக இன்று நடக்கின்றதை வந்து நான் பதிவிடுறேன். ஒவ்வொரு பொதுமக்களும் இதை உணர வேண்டும். தமிழக அரசு உணர்ந்து உடனடியாக இதற்கான தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை இங்கு நான் பதிவிடுகின்றேன். எல்லாருக்குமே அரசு வேலை அப்படிங்கிறது சாத்தியமா சார்? நிச்சயமாக சாத்தியம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா டெல்லி போன்ற ஒரு சின்ன யூனியன் டெரிட்டரி இராணுவத்திலிருந்து ஓய்வு பெற்று வந்திருக்கிற அந்த வீரர்களுக்கு முதல் உரிமை கொடுத்துருக்காங்க. பர்சன்டேஜே கிடையாது. யார் வந்து அப்ளிகேஷன் கொடுத்தாலும் உங்களுக்கு வந்து உடனடியாக அரசு வேலை வந்து வழங்க வேண்டும் அப்படின்னு அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து அறிக்கையிட்டு அவர் வந்து அரசாணை வெளியிட்டு அதை வந்து செயல்முறையில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதனால தான் வந்து பல செக்டரில் நம்ம பார்த்தோன்னா எஜுகேஷனாக இருக்கட்டும் வெல்ஃபேர் செக்டராக இருக்கட்டும் அந்த செக்டர்லாம் வந்து எக்ஸைஸ் மேனு தான் அவர் வந்து வேலையில் அமர்த்துறார். அவர் அகேன் மிகப்பெரிய ஒரு அந்த செக்டரில் வந்து ஒரு மாற்றம் வந்து ஏற்படுகின்றது. அங்கே இருக்கிற எஜுகேஷன் வந்து இந்தியாவுக்கே ஒரு எக்ஸாம்பிளரியாக கொண்டு வந்திருக்கு. அதுக்கு காரணம் அங்கே இருக்கிற வந்து எக்ஸைஸ் மேன். அது மாதிரி அங்கே இருக்கிற டிரான்ஸ்போர்ட் சிஸ்டத்தில் வந்து அமர்த்திருக்கிறதுலாம் வந்து இந்திய இராணுவத்தில் வந்து ஓய்வு பெற்ற இராணுவ வீரர்கள். அங்கே டிரான்ஸ்போர்ட் வந்து ரொம்ப பெரிய ஒரு சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஒரு நாட்டில் ஒரு மிகப்பெரிய சேஞ்சஸை கொண்டு வரணும் அப்படின்னா அங்கே இருக்கிற ஓய்வு பெற்ற இராணுவ வீரர்களை வந்து உபயோகப்படுத்தினால் மிகப்பெரிய ஒரு அந்த அரசாங்கத்திற்கு ஒரு ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் ஒரு வாய்ப்பாக இருக்குங்கிறது தான் வந்து உண்மை நிலை. அதை வந்து தமிழக அரசு நிச்சயமாக இங்கே வந்து அதை இம்ப்ளிமெண்ட் வந்து செய்ய முடியும். வாக்கு வங்கி அப்படிங்கிறது அரசியல்வாதிகளுடைய ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை. ஆனால் ஒரு முன்னாள் இராணுவ அதிகாரியாக வாக்கு வங்கி நீங்களும் பேசுகிறீங்க, இதுக்கு என்னதான் காரணம்? பல முறை ஓய்வு பெற்ற இராணுவ வீரர்கள் தன்னுடைய கோரிக்கையை வந்து பல அரசாங்கத்திடம் வந்து வைத்திருக்கின்றது. ஆனால் எந்த ஒரு அரசும் எந்த ஒரு அரசியல் அமைப்பும் இராணுவ வீரர்களுக்காக இன்று வரை குரல் கொடுத்தது கிடையாது. இராணுவ வீரர்களின் ஒரு உரிமையை வழங்க வேண்டும் அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்ற எண்ணம் எந்த அரசியல் அமைப்பிற்கும் ஏற்பட்டது கிடையாது. ஒரு சிம்பிளாக சொல்லணுன்னா அவங்களுக்கு புரிந்த மொழியில் தான் நம்ம வந்து பேசணும். புரியாத மொழியில் பேசினா அவங்களுக்கு புரியாது. அவர்களுக்கு புரிந்த மொழி என்பது ஓட்டு வங்கி. அந்த ஓட்டு வங்கி வந்து எங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னு சொன்னால் அவங்க எங்கள் பக்கம் திரும்பி பார்ப்பாங்க. அது போன்ற ஒரு அவல நிலையில் இன்று நாங்கள் தள்ளப்பட்டு இருக்கின்றோம். அதுதான் உண்மை. எங்களுக்கும் வந்து அந்த மாதிரி ஒரு அவல நிலையில் நாம் இன்று தள்ளப்பட்டு இருக்கின்றோமே என்ற வந்து ஒரு பெரிய ஒரு ஆதங்கமும் ஒரு வருத்தமும் எங்கள்கிட்ட வந்து எடியோடி கொண்டிருக்கின்றது. இங்கு நான் என்ன பதிவிடுகின்றேன் என்றால் அவர்களுக்கு புரிந்த மொழியில் ஓய்வு பெற்ற இராணுவ வீரர்கள் மற்றும் பணியில் இருக்கின்ற இராணுவ வீரர்களுடைய ஓட்டு மற்றும் அவர்களுடைய குடும்பத்தாரை சேர்ந்த ஓட்டு வங்கி தமிழகத்தில் 50 லட்சத்தை தாண்டி உள்ளது. இராணுவ வீரர்களுடைய கோரிக்கையை ஏற்று எந்த ஒரு அரசியல் அமைப்பு அவர்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் அதை உடனடியாக அமல்படுத்துவோம் என்று கூறுகின்றதோ அந்த அரசியல் அமைப்பிற்கு மட்டும்தான் இந்திய இராணுவ வீரர்களுடைய ஓட்டு வங்கியும் அவர்களுடைய குடும்பத்தாரை சார்ந்த ஓட்டு வங்கியும் சென்று அடையும் என்பதை பதிவிடுகின்றேன். எந்தெந்த கட்சிக்கு இந்த கோரிக்கையை நீங்கள் முன் வச்சிருக்கிறீங்க? எந்தெந்த அரசியல் அமைப்புக்கு வைக்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், முதலாவதாக இப்பொழுது ஆட்சியில் இருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அது மாதிரி திராவிட முன்னேற்ற கழகம், திரு ரஜினிகாந்த் அவர்களுடைய அந்த அரசியல் அமைப்பிற்கு, இந்த மூன்று அரசியல் அமைப்பிற்கும் எங்களுடைய இந்த கோரிக்கையை வைப்போம். அவர்கள் இந்த கோரிக்கையை ஏற்று அவர்களுடைய தேர்தல் அறிக்கையில் இதை சேர்த்து உறுதியளித்தால் அவர்களுக்கு எங்களுடைய சப்போர்ட் வந்து நிச்சயமாக கிடைக்கும். கட்சியை ஆரம்பிக்காத ரஜினி கிட்ட கோரிக்கை நீங்கள் வச்சிருக்கிறீங்க, இதுக்கு என்ன காரணம் சார்? திரு ரஜினிகாந்த் அவர்கள் மீது நிறைய எங்களுக்கு வந்து நம்பிக்கை இருக்கின்றது. அவர் வந்து உணர்வு பூர்வமாக உணரக்கூடிய ஒரு தலைவர் அப்படிங்கிறதுல மாற்றுக்கருத்து கிடையாது. ஜாதி மதம் இனம் மொழி எல்லாவற்றையும் தாண்டி தேசியம் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு கொள்கையிலும்
மக்களுடைய பணி, மக்களுடைய வந்து சர்வீஸ் டு ஹியூமனிட்டி, சர்வீஸ் டு காடுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி மக்கள் சேவையே மகேசன் சேவை அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு ஃபிலாசபியில் வந்து வாழக்கூடியவர், வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர். அவர் நிச்சயமாக இந்திய இராணுவ வீரர்களுடைய இந்த கோரிக்கையை அவர் ஏற்று அதற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு ரே ஆஃப் ஹோப்புன்னு சொல்லுவோம், ஒரு ஒளிமயமான ஒரு வாழ்வை அவர் வந்து ஏற்படுத்தி கொடுப்பார் என்பதில் சின்னமான ஒரு 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 என்ன சொல்கிறதுன்னு சொன்னால் நிச்சயமாக வந்து நடக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து ஒவ்வொரு இராணுவ வீரர்களுடைய மனதிலும் எண்ணத்திலும் வந்து இடையோடி கொண்டிருக்கின்றது. ஆகையால் எங்களுடைய வாழ்த்துக்களையும் எங்களுடைய சப்போர்ட்டையும் வந்து அவருக்கு நாங்கள் கொடுக்கறதுல மகிழ்ச்சியாக இருக்கின்றோம் அப்படிங்கிறதுல இதில் நான் வந்து பதிவிடுகின்றேன்.